الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பிறந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் லயித்த பாணி மஹ்பூபே சுபஹானி மாஷூகே ரஹ்மானி முஹிதீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் இவ்விழாவின் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இவ்விழாவுக்கு வந்து வருகை தந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ணன் தம்பிமார்களே, 19 வட்டாரத்தைச் சேர்ந்த சுன்னத்துவல் ஜமாத் ஒன்றியம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மீலாது விழாவில் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று அவர்கள் என்னை கேட்டிருந்தார்கள். ஆயினும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மிகச் சுருக்கமாக உங்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை தரலாம் என விரும்புகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஃபிழ்த்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بعائين من العلم اما احدهما فبسطته في الناس واما الاخر فلو بسطته لقطع هذا الحلق وفي روايه اخرى لقطع هذا البلعوم ابو هريره رضي الله تعالى عنه அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு சுஃபா துணை தோழர்களில் ஒருவராக வாழ்ந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்யவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருப்பதிலேயே எல்லா இன்பத்தையும் பெற்று வந்தார்கள். அதிகமான ஹதீதுகளை ரிவாயத்து செய்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அவர்கள் பின்வருமாறு சொல்லியிருக்கிறார்கள், ஹஃபிழ்த்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஆயினி மினல் இல்மி, நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இரண்டு ஷாக்கு அறிவுகளை பெற்றிருக்கிறேன். அம்மா அஹதுஹுமா ஃபபஸஸ்துஹு ஃபின்னாஸ், அந்த இரு ஷாக்கு அறிவில் ஒரு ஷாக்கை அவிழ்த்து மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டேன். அம்மல் ஆஹரு ஃபலௌ பஸஸ்துஹு லகுதி அஹாதல் ஹுல்கோமு, அடுத்த ஷாக்கில் இருக்கின்ற அறிவை அந்த சாக்கை அவிழ்த்து மக்கள் மத்தியில் நான் பரப்பினால், மக்கள் மத்தியிலே அந்த அறிவை சொன்னால், லகுதி அஹாதல் ஹுல்கோமு, மக்கள் என்னுடைய இந்த கழுத்தை கொய்து விடுவார்கள், வெட்டி விடுவார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். நாம் இந்த ஹதீதை மையமாக வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே
இரண்டு வகையான அறிவை பேசியிருக்கிறார்கள். அதில் ஒரு அறிவு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் பெற்ற இரண்டு ஷாக்கில் இரண்டு ஷாக்கு அறிவில் ஒரு ஷாக்கை அவிழ்த்து மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டேன். அடுத்த ஷாக்கில் இருக்கின்ற அறிவை நான் சொல்லவில்லை. அதை அவிழ்த்து மக்கள் மத்தியில் நான் சொன்னால் மனிதர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள். உண்மையில் கொலை செய்து விடுவார்கள் என்ற அர்த்தமும் கொள்ளலாம், அல்லது எனக்கு முர்தத் என்றோ காபிர் என்றோ ஜிந்திக் என்றோ பட்டம் தந்து விடுவார்கள் என்ற அர்த்தத்தையும் கொள்ளலாம். ஏனெனில் ஒருவரை முர்தத் என்று சொல்வது அல்லது காபிர் என்று சொல்வது அல்லது ஜிந்திக் என்று சொல்வது அவரை கொலை செய்வதாகும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவிழ்த்து பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சொன்னார்களே, அது ஒரு வகையான அறிவு. அவர்கள் அவிழ்க்கவும் இல்லை அந்த சாக்கை, அதிலுள்ள அறிவை சொல்லவும் இல்லை, அது இன்னொரு வகையான அறிவு. இதில் நாங்கள் 14-15 ஆண்டுகளாக இந்த காத்தான்குடியிலும் வெளியூர்களிலும் பேசி வருகின்ற இறைஞானம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவிழ்த்து மக்கள் மத்தியிலே சொன்ன சாக்கில் உள்ளதா, அதிலிருந்த அறிவா, அல்லது அவர்கள் அவிழ்க்காமல் மக்கள் மத்தியிலே சொல்லாமல் அப்படியே வைத்து விட்டார்களே அந்த சாக்கில் இருந்த அறிவா, நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அறிவு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் மெட்ராஸிலே இருந்த நேரம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு மௌலவி பத்ருத்தீன் என்பவரை சந்தித்தேன். அவர் அட்டாளச்சேனையை சேர்ந்தவர். அவருக்கும் எனக்கும் இடையிலே இது தொடர்பான சிறியதோர் விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போது அவர் குறிப்பிட்ட ஹதீது இப்பொழுது நான் மேடையிலே இருக்கின்ற நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதனால் நான் இதை சொல்லுகிறேன். அவர் என்னிடத்திலே சொன்னார், மௌலவி அவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அவிழ்க்காமல் மக்கள் மத்தியில் சொல்லாமல் இருந்த அறிவை நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதனால் தானே உங்களுக்கு உலமாக்கள் முர்தத் என்று ஃபத்வா வழங்கி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா சொல்லாமல் இருக்கும் போது நீங்கள் ஏன் சொன்னீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார். சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். அறிவுள்ளவர்கள் ஆராய்ந்து பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவிழ்க்காமல் மறைத்து வைத்திருந்த சாக்கில் உள்ள அறிவுதான் இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அறிவென்று வைத்துக் கொண்டால், அவிழ்க்காத சாக்கில் உள்ள அறிவு இந்த காத்தான்குடிக்கு எவ்வாறு வந்தது? காத்தான்குடியிலே இருக்கின்ற இந்த ரவூஃபுக்கும் இந்த ஃபாரூக்குக்கும் எவ்வாறு கிடைத்தது? இதுதான் கேள்வி. அவிழ்க்காமல் மூடி மறைத்து வைத்திருந்த அறிவில் உள்ளது நாங்கள் பேசுகின்ற ஞானம் என்றால், எங்களுக்கு அந்த ஞானம் எவ்வாறு கிடைத்தது? எவ்வாறு காத்தான்குடிக்கு வந்தது? எவ்வாறு இந்த அறிவை பேசிய ஏனையோர்களுக்கு கிடைத்தது? ஆகவே நாங்கள் 14-15 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த இறைஞானம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவிழ்க்காமல் மறைத்து வைத்திருந்தார்களே அந்த சாக்கில் உள்ளது அல்ல. அவிழ்க்காமல் இருந்த சாக்கில் உள்ள அறிவு வெளியே வர முடியாது, வந்திருக்க முடியாது. ஆகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவிழ்த்து மக்கள் மத்தியிலே பிரஸ்தாவித்தார்களே, சொன்னார்களே,
அந்த அறிவில் உள்ளதுதான் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு. சிலர் சொல்வதுண்டு, சிலர் மறுக்கின்றார்கள் மொத்தமாக இந்த அறிவை. சிலர் மறுப்பதில்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் மறைக்கப்பட வேண்டிய அறிவு, பகிரங்கமாக சொல்லக்கூடாது, மனிதர்களின் புத்தியை அளந்து அவர்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். முற்றாக இதை மறுப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ஞானம் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே விளக்கமாக சொல்லப்பட வேண்டிய அறிவு, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா அவிழ்த்து சொன்ன சாக்கில் உள்ள அறிவை சொல்லும் போது இப்படியான பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அவர்கள் அவிழ்க்காமல் சொல்லாமல் இருந்தார்களே அறிவு, அதை சொன்னால் என்ன நடக்கும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வாறு சொன்னதிலிருந்து நாங்கள் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஒரு ஞானம் இருக்கிறது, இஸ்லாத்தில் ஒரு அறிவு உண்டு. அதை மக்கள் மத்தியிலே சொன்னால் அவர்கள் கழுத்தை கொய்து விடுவார்கள். அப்படியான அறிவு உண்டு. அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அது என்ன? எனக்கும் தெரியாது, இன்னொருவருக்கும் அந்த அறிவு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரமே அந்த அறிவு தெரியும். நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அபூ ஹுரைரா அவ்வாறு சொல்கிறார்களே, அந்த அறிவு எதுவாக இருக்கலாம்? அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் சொன்னால் யாராவது அபூ ஹுரைராவுடைய கழுத்தை கொய்வார்களா? இல்லை, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அவருடைய கழுத்தை கொய்ய மாட்டார்கள். தொழுங்கள் என்று சொன்னால் கழுத்தை கொய்வார்களா? இல்லை. ஜகாத்து கொடுங்கள் என்றால் மக்கள் கழுத்தை கொய்வார்களா? இல்லை. விபச்சாரம் செய்யாதீர்கள், களவெடுக்காதீர்கள், பொய் சொல்லாதீர்கள் என்று மக்கள் மத்தியிலே சொன்னால் மக்கள் சொன்னவருடைய கழுத்தை கொய்வார்களா? இல்லை. அப்படியானால் மக்கள் மயங்கக்கூடிய, மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத, மனிதர்களால் ஜீரணிக்க முடியாத ஞானம் ஒன்று இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். எதற்காக இஸ்லாத்தில் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஞானத்தை விட உயர்ந்த ஞானம் உண்டு, அதை நாங்கள் சொல்லவில்லை, அது எங்களுக்கும் தெரியாது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் சைதுனா ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லுகிறார்கள், வருப்ப ஜௌஹரி இல்மின் லவ் அபூஹு பிஹி லகீல லி அந்த மிம்மை யஅபுதுல் வஸனா வலஸ்த ஹல்ல ரிஜாலுன் முஸ்லிமூன தமி يَرَوْنَ أَقْبَحَ مَا يَأْتُونَهُ حَسَنًا إِنِّي لَأَكْتُمُ مِنْ عِلْمِي جَوَاهِرَهُ كَيْ لَا يَرَى الْحَقَّ ذُو جَهْلٍ فَيُفْتِنَنَا. என்ன சொல்கிறார்கள்? وَرُبَّ جَوْهَرِ عِلْمٍ என்னிடத்தில் மாணிக்கம் மரகதம் போன்ற அறிவுகள் நிறைய இருக்கின்றன. لَوْ أَبُوهُ بِهِ அந்த அறிவை மக்கள் மத்தியில் நான் சொன்னால் லகீல லி அந்த மிம்மை யாபுதுல் வதனா மக்கள் எனக்கு சொல்லுவார்கள், நீ விக்கிரகத்தை வணங்குகின்றவன் என்று எனக்கு சொல்லுவார்கள். அதனால் இன்னீல அக்துமு மின் அல்மி ஜவாஹிரஹு என்னிடத்திலே இருக்கின்ற மாணிக்கத்தை ஒத்த, இரத்தினத்தை ஒத்த அறிவுகளை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். இன்னீல அக்துமு மின் அல்மி ஜவாஹிரஹு நான் என்னிடத்தில் இருக்கின்ற இரத்தினத்தை ஒத்த அறிவுகளை மறைத்து வைத்திருக்கின்றேன். ஏன் இந்த அறிவை சொன்னால்
முஸ்லிம் மக்கள் காபிரின்கள் அல்ல, தமிழர்கள் அல்ல, சிங்களவர்கள் அல்ல, முஸ்லிம் மக்கள் என்னை கொலை செய்வது ஆகும் என்று ஃபத்வா வழங்கி விடுவார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள்? ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அறிவு இருந்தது. சாதாரண அறிவுகளை அவர்கள் சொன்னார்கள். உயர்ந்த தத்துவத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்லவில்லை, மறைத்து விட்டார்கள். சொன்னால் கொலை செய்து விடுவார்கள் என்று காரணம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் முஸ்லிம்கள் புரியாமல் விளங்காமல் இப்படியான தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களை கொலை செய்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஜெயலாப்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைத்து வைத்த தத்துவத்தையா இன்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இல்லை, அவர்கள் வெளியிலே சொன்னார்களே சாதாரண அறிவு, சாதாரண விளக்கம், சாதாரண தத்துவம், அதைத்தான் இன்று உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜெயலாப்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைத்த அறிவு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அது அவர்களோடு நிற்கின்றது. அந்த அறிவு யாருக்கு தெரியும்? அபூ ஹுரைரா சொன்னார்களே, நான் ஒரு சாக்கு அறிவை அவிழ்க்காமல் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று. அந்த அறிவும் ஜெயலாப்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த அறிவும் யாருக்கு தெரியும்? அவுலியாக்கள், குதுபுமார்கள், ஷேகுமார்கள், பெரியார்கள், நாதாக்கள் இவர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? யார் அவர்களுக்கு படித்து கொடுத்தது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி போயிருக்கின்றார்கள். இன்ன ஃபி உம்மத்தி லமுல்ஹமூன், என்னுடைய உம்மத்துக்களில் இல்ஹாம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்களில் இல்ஹாம் வழங்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உமர் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்ஹாம் என்றால் என்ன? உதிப்பு. எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லாத, எந்த ஒரு ஆசிரியரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளாத அறிவு இல்ஹாம் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய அறிவு வலிமார்களுக்கு இருந்தது, குத்துபு நாயகத்துக்கு இருந்தது, அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது, சையீது அஹமது கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது, இன்னும் இவர்களை போன்ற மாபெரும் ஞானிகள் மேதைகளுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு ஞானத்தை சொல்வார்கள், அது எந்த புத்தகத்திலும் இருக்காது, எந்த கிதாபிலும் இருக்காது. அல்லாஹு தஆலா நேரடி ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான், அதுதான் இல்ஹாம். அந்த இல்ஹாம் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. நாம் விலாயத் என்ற இடத்திற்கு இன்னும் போகவில்லை, அதனால் அது தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கு எது தெரியும்? குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்ட தத்துவம் தெரியும், ஹதீதுகளில் தெளிவாக சொல்லப்பட்ட தத்துவம் தெரியும், கிதாபுகளிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்ற தத்துவம் தெரியும். அந்த தத்துவத்தை தான் 14 ஆண்டுகளாக உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அடிப்படை சரியாக வர வேண்டும், அத்திவாரம் சரியாக இருக்க வேண்டும். அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது என்றால் அதில் அர்த்தமில்லை. அத்திவாரம் எந்த அளவுக்கு பிலமாக இருக்கிறதோ, பலம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்குத்தான் மாடிகளை கட்டிக்கொண்டே போகலாம். அத்திவாரம் பிழையாக இருக்கிறது, அத்திவாரம் பலவீனமாக இருக்கிறது, அதற்கு மேல் கட்டிடத்தை எழுப்பி என்ன பயன்? கட்டிடத்தை எழுப்ப முடியுமா? ஆகவே
அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. மனிதனிடத்திலே ஈமான் இல்லை, அவனிடத்திலே இறை ஞானம் இல்லை. ஆனால் கட்டிடம் மாடியை எழுப்பிக் கொண்டு போகிறான், தாடி வைக்கிறான், ஜுப்பா போடுகிறான், பொக்கெட்டிலே மிஸ்வாக்கு குச்சியை வைத்துக் கொள்கிறான், 24 மணி நேரம் தலைப்பாகை கட்டிக்கொள்கிறான். கட்டிடம் ஜொலிக்கிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. அத்திவாரமோ அழிந்து கொண்டு போகிறது. இவனால் என்ன பயன், இவனுக்கு என்ன பயன், இவனால் நாட்டுக்கு என்ன பயன், ஒன்றுமே இல்லை. நேற்று முந்தநாளோ யாரோ ஒரு ஆசிரியர் பேசிக்கொண்டதாக என்னிடத்திலே ஒரு மௌலவி சொன்னார். ரவு மௌலவி சொல்றது சரிதாண்டா. என்ன சரிதான், நம்ம ஊரில் எத்தனையோ ஆண்டுகளாக தொழுகிறவர்கள் இருக்கிறார்களே, 24 மணித்தியாலமும் தொழுது கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஜுமைராத் ஜுமைராத் என்று பள்ளி இரவுகள் முழுவதையும் பள்ளி வாயிலில் கழிக்கின்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எத்தனையோ வருடமாக தொழுது கொண்டிருக்கிறார்களே. பத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கை பார்த்து நூந்து விடு என்று சொன்னால் நூந்து விடுவதில்லையே. அவர்களுடைய தொழுகையில் என்ன பயன்? ஜக்காத்து கொடுப்பவர்கள் இருக்கிறார்களே, எத்தனையோ வருடமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஒரு செத்த புணத்தை பார்த்து எழுந்திரி என்றால் எழுந்திருக்கவில்லையே. நோன்பு பிடிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒன்றை சொன்னால் நடக்கின்றதா இல்லையே. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ரவுஃப் மௌலவி சொல்வது போல் அத்திவாரம் சரியில்லை, அடிப்படை சரியில்லை. அடிப்படை சரியாக இருந்தால், அத்திவாரம் சரியாக இருந்தால், பத்திக் கொண்டிருக்கக்கூடிய விளக்கை பார்த்து அணைந்து விடு என்று சொன்னால் அது அணைந்து விடும். ஏன் அந்த அளவுக்கு அமல் செய்கிறார்கள்? இடையில் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனார் சக்ராத்து வருத்தத்திலே இருக்கின்ற நேரத்தில் மதிப்புக்குரிய ஹசன் மௌலவி அவர்கள், என்னுடைய தகப்பனாரின் மாணவன், அவர்கள் வந்து தலை பக்கமாக அமர்ந்து கொண்டு அழுதார்கள். ஏன், கல்வி கற்றுத்தந்த ஹசரத் அவர்கள், உஸ்தாத் அவர்கள் மரணிக்கப் போகின்றார்களே என்ற ஒரு கவலையினால் அந்த மனிதர் அழுதார். என்னுடைய தகப்பனார் அவரை பார்த்து சொன்னார்கள், நானும் பக்கத்திலே இருந்தேன், என்னுடன் பலர் இருந்தனர், ஹசன் மௌலவி என்ன அழுகிறீங்க, இல்லை நீங்க மௌத்தா போறீங்க என்ன அழுகிறேன். ஆஹா, ஹசன் மௌலவி நீங்க நல்லாக அமல் செய்கிறீர்கள், நிறைய அமல் செய்கிறீர்கள், உங்களுடைய அமலை நான் பார்க்கின்ற பொழுது உஹது மலை போல் எனக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் கியாம நாளில் நிற்பீர்கள், உங்களுடைய அமல்கள் அனைத்தும் பதத்தப்பட்ட புழுதியாக போய்விடும். நீங்கள் கண்ணீர் வடித்து என்ன பயன், கஷ்டி செய்து என்ன பயன், ஜுமாயராத் நடத்தி என்ன பயன்? உங்களுடைய அமலோடு இறை ஞானம் கலக்க வேண்டும், உங்களுடைய வணக்கத்தோடு மாரிபா என்று சொல்லக்கூடிய இறை அறிவு கலந்திருக்க வேண்டும். இறை அறிவு கலக்காத வணக்கம் உப்பில்லா பண்டத்தை போல, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. எவர் எந்த அமலை செய்தாலும் சரிதான், இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் சரிதான், நெற்றியில் ஓரிடத்தில் மட்டுமல்ல பல இடத்தில் காய்த்து போற அளவுக்கு அவர் தொழுதாலும் சரிதான், இறைஞானம் மாரிபா இறைவனை பற்றி அறிவு அவரிடத்தில் உப்பளவேனும் இல்லையானால் அவரில் பிரயோசனம் இல்லை, அவருடைய அமலில் பிரயோசனம் இல்லை. சொட்டாகிலும் தொட்ட பேர் நல்லவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள், என்றைக்கும் நானும் நல்லவனாவனோ? சொட்டாயினும் தொட்ட பேர் நல்லவர்கள். எதில்? ஞானம் என்ற மாரிபாவில் ஒரு சொட்டை தொட்டவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள்.
மஸ்தான் சாஹிபு அப்பா அவர்கள் பாடி காட்டுகிறார்கள். குர்ஆன் இதைத்தான் சொல்லுகிறது, ஹதீதும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. மனிதன் இன்று எந்த அளவுக்கு வந்து விட்டான் என்றால், தொப்பி போடுவது, தலைப்பாகை கட்டுவது, ஜுப்பா அணிவது, மிஸ்வாக்கு குச்சை பாக்கெட்டிலே வைத்துக் கொள்வது, தாடி வைப்பது, இதுதான் இஸ்லாம் என்று நினைக்கிறான். அதுவும் இஸ்லாம் தான், அதுதான் இஸ்லாம் அல்ல, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் தாடி வைக்க வேண்டும்? ஏன் தலைப்பாகை கட்ட வேண்டும்? ஏன் இபாதத்தை செய்ய வேண்டும்? இதற்கான அடிப்படை என்ன? காரணம் என்ன? இதை நீ தெரிந்து இறைவனை புரிந்து இபாதத்தை செய். இன்று உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் இறைவனை இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றன. உலகில் உள்ள அத்தனை பொருட்களும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றன. உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதன் தான் மறுச்சியிலே இன்று இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன ஏழு வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, பூமியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களும் உள்ளவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. உலகில் இருக்கின்ற எந்த ஒரு வஸ்துவாயினும் சரி, துரும்பாயினும் சரி, தூணாயினும் சரி, அதுவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவைகள் செய்கின்ற தஸ்பீஹை நீங்கள் விளங்காமல் இருக்கிறீர்கள். இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவனாகவும் குற்றத்தை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்து இப்படியே சொல்லுகிறது. சகோதரர்களே, இதோ இருக்கின்ற தட்டு, இந்த கோப்பையை மூடி வைத்திருக்கின்ற இந்த தட்டு, இந்த தட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பண்ணும், இந்த தட்டுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த துணி, இவையெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றதாம் குர்ஆன் சொல்லுகிறது. துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ, ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. ஒரு வேளை ஒத்தன் கேட்கலாம், ஏழு வானங்களும் பூமியும் தானே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அதில் உள்ளவைகள் தஸ்பீஹ் செய்கிறதா? அதை அல்லாஹ் சொல்லலையே. ஏழு வானங்களும் பூமியும் தஸ்பீஹ் செய்கிறது என்று தானே சொல்கிறான். ஏழு வானத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, பூமியில் எத்தனையோ இருக்கின்றன, அவைகள் தஸ்பீஹ் செய்யலையா என்று ஒருவர் கேட்கலாம். இப்படி ஒருவர் கேட்பார் என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹு தஆலா பின்னால் சொல்கிறான், நீ கேட்க தேவையில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். ஏழு வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் தஸ்பீஹ் செய்கின்றன. ஒரு வேளை இப்படியும் ஒத்தனுக்கு எண்ணம் வந்து விடலாம், ஏழு வானங்களும் தஸ்பீஹ் செய்கிறது ஏற்றுக்கொள்வோம், பூமியும் தஸ்பீஹ் செய்கிறது ஏற்றுக்கொள்வோம், அதில் உள்ளவைகளும் தஸ்பீஹ் செய்கிறது ஏற்றுக்கொள்வோம். ஒரு மனிதனுடைய ஆணுடம்பு தக்கர் அல்லது ஃபர்ஜி பெண்குறி, ஒரு மனிதன் கழிக்கின்ற மலசலம், இது தஸ்பீஹ் செய்கிறதா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இப்படி ஒரு காலத்திலே கேட்பவன் இருப்பான் என்பதினாலோ என்னவோ அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான்,
உலகத்தில் இருக்கின்ற வஸ்து வஸ்து என்று எதையெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அது அனைத்துமே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. தக்கர் என்று சொல்லக்கூடிய ஆண் உடம்பு ஒரு வஸ்துவா இல்லையா? ஒரு வஸ்து, அதுவும் தஸ்பீஹ் செய்கிறது. மலம் ஒரு வஸ்துவா இல்லையா? அதுவும் தஸ்பீஹ் செய்கிறது. சலம் மூத்திரம், அது ஒரு வஸ்துவா இல்லையா? அதுவும் தஸ்பீஹ் செய்கிறது. எதுவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. வமா மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. ஆனால் இவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹை வலாக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், இவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹை நீங்கள் விளங்காமல் இருக்கிறீர்களே. விளங்காமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, விளங்காமல் இருக்கிறீர்களே மடையர்களே என்று கேட்கலாம். குர்ஆனுடைய நடையை புரிந்து கொள்ள வேண்டும், அரபு மொழியின் நடையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்களே மடையர்களே என்று கேட்கலாம். இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா என்று அந்த அத்தியாயத்தை அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். இந்த தட்டு, இந்த மேசை, இந்த திறப்பு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. என்ன தஸ்பீஹ் செய்கிறது? இந்த கையில் அருகி அப்படி ஒன்றை செய்யலையே, காதுக்கு வச்சு பார்த்தா கேட்குதா? எதுவும் அதுவும் இல்லையே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா தஸ்பீஹ் செய்கிறது என்று. இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறானே, நாங்கள் ஏன் ஆராய்ந்து பார்க்க கூடாது? அல்லது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் உள்ள உலமாக்கள் ஏன் பொதுமக்களுக்கு இதனுடைய தாற்பரியத்தை, இதனுடைய உண்மையை சொல்லக்கூடாது? இந்த திறப்பு தஸ்பீஹ் செய்கிறது. எப்படி தஸ்பீஹ் செய்கிறது? மனிதன் தஸ்பீஹ் செய்கிறது என்றால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்றால் அவன் தஸ்பீஹ் செய்கிறான் என்று நாங்கள் சொல்வோம். இந்த திறப்பு தஸ்பீஹ் செய்கிறது என்றால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகிறதா, அல்லது வேறு விதமாக தஸ்பீஹ் செய்கிறதா? இந்த ஒலி வாங்கி தஸ்பீஹ் செய்கிறது என்றால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகிறதா, அல்லது வேறு விதமாக தஸ்பீஹ் செய்கிறதா? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இரண்டு வகையாக சொல்லுகிறார்கள். அந்த இரண்டு கருத்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் தருகிறேன். தயவு செய்து கவனத்தோடு கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த திறப்பு தஸ்பீஹ் செய்கிறது என்றால் வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன், ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் உண்டு. இந்த திறப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதுதான் இது செய்கின்ற தஸ்பீஹ் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இந்த ஒலி வாங்கி தஸ்பீஹ் செய்கிறது என்றால் அது சுபஹானல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய வஹ்தானியத், அவன் ஒருவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒலி வாங்கி எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதுதான் அது செய்கின்ற தஸ்பீஹ் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கருத்து மறுக்கப்படுகிறது. அவ்வாறு சொன்னாலும் அது மறுக்கப்படுகிறது. எந்த ஆதாரத்தை கொண்டு மறுக்கப்படுகிறது? எதை கொண்டு நிராகரிக்கப்படுகிறது? வலாக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், அவர்கள் அந்த வஸ்துக்கள் செய்கின்ற தஸ்பீஹை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திறப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டிக்கொண்டிருப்பதுதான் இது செய்கின்ற தஸ்பீஹ் என்றால் அதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று சொல்ல தேவையில்லை. ஏன்? உலகிலுள்ள ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்த்தனமான, பகிரங்கமான, தெளிவான ஒரு செய்தி.
அதை விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த திறப்பு சுபஹானல்லாஹ் என்றுதான் சொல்லுகிறது. இந்த ஒலிவாங்கி சுபஹானல்லாஹ் என்றுதான் சொல்லுகிறது. நமது மலம் சுபஹானல்லாஹ் என்றுதான் சொல்லுகிறது. நமது சலம் மூத்திரம் சுபஹானல்லாஹ் என்றுதான் சொல்லுகிறது என்றால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்வது பொருத்தம். ஏன்? அது பொருத்தம்தான். இன்று யாருக்காவது விளங்குகிறதா? ஒலிவாங்கி செய்கின்ற தஸ்பீ, திறப்பு செய்கின்ற தஸ்பீ யாருக்காவது விளங்குகிறதா? இல்லை. ஏன் விளங்கவில்லை? அல்லாஹு தஆலா இவைகள் செய்கின்ற தஸ்பீஹ் உங்களுக்கு கேட்கவில்லை என்று சொல்லவில்லை. கேட்கவில்லை என்று அவன் சொல்லி இருந்தால் எங்களுக்கு கேட்கலப்பா என்று நாங்கள் விட்டு விடலாம். என்ன சொல்கிறான்? விளங்கவில்லை என்று சொல்கிறான். அப்படியானால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். இன்றைய அனைத்தும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அதி உயர்ந்த சப்தம், அதி குறைந்த சப்தம், இது ரெண்டையும் ஒரு மனிதனால் கேட்க முடியாது. இதுதான் உண்மை. விஞ்ஞானவியல் விஞ்ஞான கருத்தும் இதுதான். அதி உயர்ந்த சப்தத்தையும் மனிதனால் கேட்க முடியாது. அவனுடைய செவிப்புலன் அதை பிடிக்காது. அதேபோல் அதி குறைந்த சப்தத்தையும் அவனுடைய செவிப்புலன் பிடிக்காது. ஒரு சிற்றரும்பு இந்த மேசையிலே ஊர்ந்து செல்கிறது. அதனுடைய சப்தம் பக்கத்திலே நிற்கின்ற எனக்கு கேட்கிறதா? இல்லை. ஏன் கேட்கவில்லை? அதி குறைந்த சப்தம், அதி குறைந்த சப்தத்தையும் எங்களுடைய காது பிடிக்காது. எங்களுடைய கேளிப்புலன் செவிப்பறை அதை எடுத்துக்கொள்ளாது. அதி உயர்ந்த சப்தத்தையும் எங்களுடைய கேள்விப்புலன் பிடிக்காது. எதை போல? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது விஞ்ஞானத்திலே நீங்கள் படித்திருப்பீர்கள், நமது வீட்டு முச்சத்திலே மல்லிகை மலர் இருக்கிறது, சூரிய காந்தி மலர் இருக்கிறது, ரோஜா மலர் இருக்கிறது. முதல் மலராக விரிவதற்கு முதல் மொட்டாக இருக்கிறது. அந்த மொட்டு மலராக வெடித்து விரிகிறதே, அந்த விரிகின்ற சப்தம் இடியை விட அதி உயர்ந்த சப்தமாக விரிகிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது. அல்லது சொல்லாவிட்டால் பின்னொரு காலத்தில் இதை விஞ்ஞானம் சொல்ல போகின்றது. வீட்டிலே முற்றத்திலே இருக்கின்ற மலர் மொட்டு மலராக வெடித்து விரிகின்ற நேரத்தில் பயங்கர இடிச்சத்தம் இருக்கிறதே, அதை விட அதி உயர்ந்த சப்தத்தில் அது விரிகிறது. கேட்கிறதா? வீட்டின் முற்றத்திலானே மலர் செடிகள் இருக்கின்றன, அவைகள் விரிகின்றன. ஒரு நாளைக்கு எத்தனையோ மலர்கள் எங்களுடைய வீட்டு முற்றத்திலே விரிகின்றன. இடி போன்ற சப்தம் எங்களுக்கு கேட்கிறதா? கேட்பதில்லை. காரணம், அதி உயர்ந்த சப்தம் அதனுடைய சப்தம். கோடை காலத்தில் கோடை இடி என்று சொல்வார்கள். மாரி காலத்தில் இடிக்கின்ற இடியை விட கோடை காலத்தில் இடிக்கின்ற இடி அதி உயர்ந்த சப்தமாக இருக்கும். அதைத்தான் கோடை இடி என்று சொல்வார்கள். அது எங்களுடைய காதுக்கு கேட்கிறது தானே. மாரி காலத்தில் முழங்கினாலும் கேட்கிறது, கோடை காலத்தில் முழங்கினாலும் எங்களுடைய காதுக்கு கேட்கிறது. அதை விட அதி உயர்ந்த சப்தத்தில் வீட்டிலே இருக்கின்ற மலர் அந்த மொட்டு விரிகின்ற காரணத்தினால் தான் அதி உயர்ந்த சப்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை. அதேபோல் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. கேட்க முடியும், கேட்கக்கூடிய ஆற்றலை பெறலாம். ஒரு சில வஸ்துக்களை பொறுத்து கேட்கக்கூடிய ஆற்றலை பெற முடியாது.
மாரிகாலத்திலே குளத்திலே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களிலே தவளை கத்துகிறது, ஆமை கத்துகிறது, தேரை கத்துகிறது. என்ன சொல்லுகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவளையை நீங்கள் கொல்லாதீர்கள். ஃபின்ன நகீகஹுன் தஸ்பீஹுன். தவளை சப்தமிடுகிறது அல்லவா, அது அது செய்கின்ற தஸ்பீஹ் என்று சொன்னார்கள். தேரை சத்தமிடுகிறதே, அது அது செய்கின்ற தஸ்பீஹ் என்றார்கள். ஆமை கத்துகிறதே, அது செய்கின்ற தஸ்பீஹ் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால் அதை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். தேரை கத்துவது எமக்கு கேட்கிறது, அதனுடைய தஸ்பீஹ் கேட்கிறது, ஆமையினுடைய தஸ்பீஹ் கேட்கிறது, பூனையினுடைய தஸ்பீஹ் கேட்கிறது, நாய் குறைக்கும் போது அது தஸ்பீஹ் செய்கிறது, அதனுடைய சப்தம் எங்களுக்கு கேட்கிறது. புரிய முடியுதா? நாய் குறைக்குது என்று சொல்வோம், அந்த நாய் என்ன சொல்லுகிறது என்று எங்களுக்கு புரிகிறதா? காகம் கா கா என்று கத்துகிறது எங்களுக்கு கேட்கிறது, அது என்ன சொல்லுகிறது என்று புரிகிறதா? இல்லை. வலாக்கின் லா தஃபகூன தஸ்பீஹஹும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது, நீங்கள் அதை புரியாமல் இருக்கிறீர்கள். நான் திருச்சிக்கு போயிருந்த நேரத்தில் அசர் தொழுகைக்காக திருச்சி பள்ளி வாயில் ஒன்றுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மனிதர், யாரோ தெரியவில்லை, தாடி வைத்திருந்தார், பாக்கெட்டிலே ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருந்தது, தலைப்பாகை கட்டியிருந்தார், மலசல அறைக்குள் நின்று கொண்டு ஒரு கல்லை எடுத்து சுவரிலே தட்டி கொண்டு நிற்கிறார். என்னடா இவர் கல் எடுத்து சுவரில் தட்டுறாரு? நான் அவரிடத்திலே போய், என்ன ஹபீப் கல்லை எடுத்து சுவரில் தட்டிட்டு நிற்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவர் ஒன்றை புரிந்து வைத்திருந்தார், ஒன்றை புரியவில்லை. அவர் சொன்னார், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. நான் இப்போ ஒன்றுக்கு இருந்து போட்டு கட்டி கல்லு பிடிக்க போறேன், இந்த கல்லை எடுத்து தக்கர்ல வைக்கலாமா, மூத்திரத்தில் வைக்கலாமா? ஏன், அது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கல் புனிதமானது, இதை எடுத்து தக்கர்ல வைக்கலாமா, மூத்திரத்தில் வைக்கலாமா? ஆகையினால இந்த கல் எடுத்து சுவரில் தட்டின உடனே அது தஸ்பீஹை நிறுத்தி விடுகிறது, அதுக்கப்புறம் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னார். இவர் ஒன்றை புரிந்து கொண்டார், பாராட்ட வேண்டிய விஷயம், ஒன்றை அவர் புரிந்து கொள்ளவில்லை, வேதனைக்குரிய விஷயம். உலகில் உள்ள அனைத்தும் தஸ்பீஹ் செய்கிறது என்பதை அவர் தெரிந்திருக்கிறார், ஆனால் அனைத்தும் தஸ்பீஹ் செய்கிறது என்பதை தெரிந்த அவர் அதை சுவரில் தட்டுவதால் அதை தஸ்பீஹ் நிறுத்தாது என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கு, டேலா, அதாவது கட்டிக்கல். ஒருவர் செலம் கழித்து விட்டு கட்டிக்கல் பிடிப்பதாயிருந்தால் அந்த கல்லை எடுத்து ஒரு தட்டுவை தட்டிட்டு பிடிக்கணும் இருக்கு. ஏன், தஸ்பீஹை நிறுத்த வைப்பதற்காக அல்ல, அதுல பூச்சி புழுக்கள் சில நேரம் இருக்கலாம், இவன் அதை எடுத்து தக்கர்ல வைக்கிற நேரம் தக்கர்ல கடிச்சு போட்டுரும், அதனால கட்டிக்கல் பிடிப்பதற்கு முன் அந்த கல்லை எடுத்து தட்டி அதில் இருக்கின்ற பூச்சி புழுக்களை விஷ ஜந்துக்களை அகற்று, அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இவன் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இவர் தட்டுறதுனால அது தஸ்பீஹ நிறுத்துமாம். எவ்வளவு மடத்தனமும் மூடத்தனமும். சரி, அதை தட்டி நீ தஸ்பீஹை நிறுத்துகிறாய் என்று வைத்துக் கொள்வோம், மூத்திரமும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறதே, அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய தக்கரும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறதே, அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? தக்கரார்த்தம் அறிய போறியா, அல்ல மூத்திரம் பேய அமெரிக்க போறியா? உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்ற கல்லை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்ற தக்கரில் வைப்பதினால்
மூத்திரத்தில் வைப்பதினால் அது நஜீஸாக போய்விடும், அது அசுத்தமாக போய்விடும் என்பது கருத்தல்ல, அது அறியாமை. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதன் செய்கின்ற தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், மனிதன் செய்கின்ற தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ். ஏனைய வஸ்துக்கள் செய்கின்ற தஸ்பீஹ் என்ன தெரியுமா? நான் உனக்கு வேறல்ல, நான் உனக்கு வேறல்ல. இந்த கையிலே இருக்கக்கூடிய கடிகாரம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்றால் திருக்குர்ஆனின் படி தஸ்பீஹ் செய்கிறது உண்மைதான். ஆனால் இது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறது என்பது அர்த்தம் அல்ல. மனிதன் தான் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறான், தஸ்பீஹ் செய்கிறான். இது என்ன சொல்லுகிறது? இறைவா, நான் உனக்கு வேறல்ல. இந்த ஒலி வாங்கி தஸ்பீஹ் செய்கிறது என்றால் இது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லவில்லை. இறைவா, நான் உனக்கு வேறல்ல என்று இந்த ஒலி வாங்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மேசை தஸ்பீஹ் செய்கிறது என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லவில்லை, நான் உனக்கு வேறல்ல என்றால் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அந்த வஸ்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு வேறல்ல என்று அல்லாஹ்விடம் சொல்லுகிறது. மனிதன் தஸ்பீஹ் செய்கிறான் என்றால் அவன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் என்னிடத்திலே கேட்கலாம், நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வரும். உலகத்தில் உள்ள அனைத்தும் தஸ்பீஹ் செய்கிறது என்றால் இந்த மனிதனை எடுத்துக்குவோம், மனிதன்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை உறுப்புகள் இருக்கின்றது மனிதனிலே? 1000 உறுப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு உறுப்பும் தஸ்பீஹ் செய்கிறது என்றால் மனிதன் ஏன் தஸ்பீஹ் செய்ய வேண்டும்? மனிதன் கால் தஸ்பீஹ் செய்கிறது, கை தஸ்பீஹ் செய்கிறது, நகம் தஸ்பீஹ் செய்கிறது, முடி தஸ்பீஹ் செய்கிறது, அனைத்துமே தஸ்பீஹ் செய்கிறது என்றால் மனிதன் ஏன் தஸ்பீஹ் செய்ய வேண்டும்? மனிதன் நிச்சயமாக தஸ்பீஹ் செய்தனாக வேண்டும். அவன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது அல்ல, இறைவா நான் உனக்கு வேறானவன் அல்ல என்று இவன் சொல்ல வேண்டும் என்று அவன் ஈமான் கொள்ள வேண்டும். அவன் கொண்ட ஈமானின் படி அவன் சொல்ல வேண்டும். ஏனைய வஸ்துக்கள் இருக்கின்றன, இந்த கடிகாரம் இருக்கிறது, இதற்கு நான் உனக்கு வேறானவன் என்ற கருத்து இந்த கடிகாரத்திடம் இல்லை. அது என்ன சொல்கிறது? நான் உனக்கு வேறானவன் அல்ல, நான் நீதான் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த மனிதனோ, நான் அல்லாஹ்வுக்கு வேறானவன், அல்லாஹ் எங்கோ இருக்கிறான், நான் இங்கு இருக்கிறேன், அவனுக்கும் எனக்கும் எத்தகைய தொடர்பும் கிடையாது, நான் அவனுக்கு வேறானவன், அவன் எனக்கு வேறானவன் என்ற அசுத்தத்திலே துவண்டு போய் கிடக்கிறான் இந்த மனிதன். அந்த அசுத்தத்தை அகற்றி, மனிதா நீ அந்த அசுத்தத்தை அகற்றி சுத்தமாக நீ சொல்லோ, நான் உனக்கு வேறானவன் அல்ல என்று சொல் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு கட்டளையிடுகிறான். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதன் அல்லாத உயிரினங்களோ உயிரற்றவைகளோ, இன்று உயிரினங்கள் உயிரற்றவைகள் என்று இரண்டாக பிரித்து பேசுகிறார்கள். விஞ்ஞானத்திலும் எப்படி சொல்கிறார்களோ எனக்கு தெரியாது, திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் கூறுகிறது, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துவுக்கும் உயிருண்டு. இந்த கடிகாரத்துக்கு உயிருண்டா இல்லையா? உயிருண்டு. இதற்கு உயிர் இல்லாவிட்டால் நான் உனக்கு வேறானவன் அல்ல என்று இதனால் சொல்ல முடியாது. இது தஸ்பீஹ் செய்கிறது என்றால் இதற்கு உயிர் நிச்சயமாக இருக்க வேண்டும். இதற்கு உயிர் இருக்கின்ற காரணத்தினால் தான் இது தஸ்பீஹ் செய்கிறது.
உயிர் இருக்கிறது, உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துவுக்கும் உயிருண்டு, உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துவும் கதைக்கிறது, பேசுகிறது. எப்படி பேசுகிறது? நான் உனக்கு வேறானவன் அல்ல என்று அது தஸ்பீஹ் செய்கிறது. அப்படியானால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் பேசுகிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ எனக்கு தெரியாது. விஞ்ஞானம் அப்படி இந்த வஸ்து பேசவில்லை என்று அந்த விஞ்ஞானம் சொன்னாலும், பின்னொரு காலத்தில் விஞ்ஞானம் சொல்ல போகிறது, உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் பேசுகிறது என்று சொல்ல போகிறது. அண்மை காலத்திலே, சமீப காலத்திலே சொல்ல போகிறது விஞ்ஞானம், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களுக்கும் உயிருண்டு என்றும். இப்பொழுதும் விஞ்ஞானம் சொல்வதாக என்னிடத்திலே சில விஞ்ஞானம் படித்த மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கடிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இந்த திறப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த திறப்பு எத்தனையோ கோடி அணுக்களால் ஆயிருக்கிறது. இந்த திறப்புல எத்தனை அணுக்கள் இருக்குன்ற ஒரு விஞ்ஞானி கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், அணுக்கள் இருக்கி, எத்தனையோ கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றன, எத்தனை அணுக்கள் என்று சொல்ல முடியாது என்று சொல்வான். இதுதான் விஞ்ஞானம். இந்த திறப்பு எதனால் ஆனது? பல கோடி அணுக்களால் ஆனது இந்த திறப்பு. ஒவ்வொரு அணுவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அணுவுக்கு உயிருண்டா இல்லையா? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அணுவுக்கு உயிருண்டு என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படியானால் உயிருள்ள பல கோடி அணுக்களால் ஆக்கப்பட்ட இந்த திறப்பு, இதற்கு உயிருண்டு. ஒவ்வொரு அணுவுக்கும் உயிருண்டு, பல கோடி அணுக்களால் இது ஆக்கப்பட்டிருப்பதனால் இதுக்கும் உயிருண்டு. இது கதைக்குமா கதைக்காதா? கதைக்கும். இந்த திறப்பு பேசுமா பேசாதா? பேசும். இதை விஞ்ஞானம் இன்று கண்டுபிடித்து விட்டதோ என்னவோ எனக்கு தெரியாது. குர்ஆனின் படி இந்த திறப்பு பேசும், குர்ஆனின் படி சகல வஸ்துவும் பேசும். இந்த திறப்பு கேட்குமா கேட்காதா? கேட்கும். இதை விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில செடிகளை விஞ்ஞானிகள் வளர்த்தார்களாம். எப்படி வளர்த்தார்கள்? ஒரு சில செடிகளை நட்டி அதற்கு பக்கத்திலே இனிமையான, காதுக்கு இனிமையான மெல்லிசைகளை கொடுத்து அந்த செடிகளை வளர்த்தார்கள். இன்னும் ஒரு பகுதியிலே சில செடிகளை வளர்த்தார்கள், அதற்கு பயங்கரமான தாறுமாறான சப்தத்தை கொடுத்து அந்த செடிகளை வளர்த்தார்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்காக. மெல்லிசையை கொடுத்து, இனிமையான இசையை கொடுத்து வளர்த்தார்களே செடிகள், அவைகள் அழகாகவும் பார்ப்பதற்கு கவர்ச்சியானதாகவும் கண்ணை கவரக்கூடிய தோற்றத்திலும் வளர்ந்தன. அவைகள் கொடுத்த காய்களும் கனிகளும் இனிமையானவைகளாகவும் இருந்தன. எந்த செடிகளுக்கு பயங்கரமான இசை கொடுத்து வளர்த்தார்களோ, தாறுமாறான இசை கொடுத்து வளர்த்தார்களோ, அந்த செடிகள் தாறுமாறாக கரடு முரடாக வளரத் தொடங்கிவிட்டன. அவைகளிலிருந்து வெளிவருகின்ற காய்கனிகள் ருசியற்றவைகளாகவும் வெளிவரத் தொடங்கிவிட்டன. என்ன இங்கே இருக்கக்கூடிய உண்மை? இதில் இருக்கின்ற தத்துவம் என்ன? அந்த செடிகளுக்கு எங்களை போன்ற காது இல்லாவிட்டாலும் அது தனது உடல் முழுவதை கொண்டும் கேட்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. அதனால் இனிமையான இசையை கேட்டு இனிமையான வளர்ச்சி ஏற்பட்டது, சுவையான வளர்ச்சி ஏற்பட்டது. கேட்கின்ற தன்மை முழுமையாக அந்த செடிக்கு இருந்ததினால் தான் தாறுமாறான இசையை கேட்டு அது தாறுமாறாக வளரத் தொடங்கி இருக்கிறது. தாறுமாறான இசையை கேட்டு கசப்பான சுவையற்ற காய்கனிகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிகிறீர்கள்? ஒவ்வொரு வஸ்துவுக்கும் உயிருண்டு, ஒவ்வொரு வஸ்துவும் பேசுகிறது,
ஒவ்வொரு வஸ்துவும் கேட்கிறது. அதேபோல் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அறிவுண்டு, அதேபோல் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சக்தி உண்டு, அதேபோல் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் நாட்டம் உண்டு. இதை இன்னும் சமீப காலத்திலே விஞ்ஞானம் எங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகின்றது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, தஸ்பீஹ் செய்கிறது என்றால் நான் உனக்கு வேறல்ல, இதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. இன்று மனிதன் எப்படி இருந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? முழுக்க முழுக்க ஷிர்கிலே இருந்து கொண்டிருக்கிறான் மனிதன். ஷிர்க் என்றால் என்ன தெரியுமா? ஹக்கு வேறு, அல்லாஹ் வேறு, சிருட்டி வேறு என்று சொல்வதும் நம்புவதும் ஷிர்கு. ஹக்கும் ஹல்கும் சிருட்டி கர்த்தாவும் சிருட்டியும் ஒன்று என்று சொல்வது தௌஹீத். அதுதான் ஈமான், அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில், இந்த அடிப்படையில், இந்த அத்திவாரத்தில் அமல்கள் எழுப்பப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான், வணக்கங்கள் எழுப்பப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான், வணக்கங்கள் வணக்கங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முங்கர். தொழுக என்பது தொழுகின்ற மனிதனை பாவத்திலிருந்தும் தீமைகளிலிருந்தும் வெறுக்கப்பட்டவைகளிலிருந்தும் பாதுகாக்கும். இது குர்ஆன். அப்படியானால் தொழுகின்ற ஒரு மனிதனை அவனுடைய தொழுகை அவன் பாவத்தில் போய்விடாமல், களவெடுக்காமல், கொள்ளை அடிக்காமல், கள்ளக்கடத்தல் செய்யாமல் அது பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைப்படி அது அவ்வாறு செய்ய வேண்டும். இன்று இரா பகலாக தொழுது கொண்டிருக்கிறான், களவெடுக்கிறான். இரா பகலாக தொழுது கொண்டிருக்கிறான், 4 மாதமும் 10 நாளும் தபலீகிலே போகின்றான், கள்ளக்கடத்தல் செய்கின்றான். ஏன் ஹஜ்ஜுக்கு போகின்றான், கள்ளக்கடத்தல் செய்கின்றான்? இவனுடைய ஹஜ்ஜால் பலன் என்ன? இவனுடைய தொழுகையால் பலன் என்ன? குர்ஆன் சொல்லுவது போல் தொழுகை அவனை தீமையிலிருந்தும் பாதுகாக்கிறது என்றால் பாதுகாக்க வேணுமே. தொழுகிறவன் தானே இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், ஏன் அவனை பாதுகாக்கல்ல? அவன் சரியான அத்திவாரத்தின் மீது தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லை. சரியான அடிப்படையின் மீது தன்னுடைய வணக்கத்தை அவன் நிறுவவில்லை. இதனால் அந்த வணக்கத்திலே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஷிர்கிலே இருந்து கொண்டு, ஷிர்க் என்ற சேற்றில் நின்று கொண்டு எந்த வணக்கத்தை செய்தாலும் சரி, அந்த வணக்கத்தினால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஹக்குக்கும் ஹல்குக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. ஹக்குத்தான், சிருட்டி கர்த்தாதான். சிருஷ்டியாக எல்லா சிருஷ்டியாகவும் தஜல்லியாகி வெளியாகி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தவிர வேறு எந்த வஸ்துவுமே உலகத்தில் கிடையாது. சிருஷ்டி என்பது இருக்கிறதா? இல்லை. வஹம் என்று சொல்லக்கூடிய மனிதனின் பேதமையில், மனிதனுடைய மடமையில், அவனுடைய பேத புத்தியில் தான் சிருஷ்டி இருக்கிறதே தவிர, ஹக்கீக்கத்திலே இருப்பது, யதார்த்தத்தில் இருப்பது சிருஷ்டி கர்த்தாவே தவிர சிருஷ்டி அல்ல. மனிதன் ஏமாந்து போயிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உலக வாழ்வு, உலக வாழ்க்கை, உலகத்தில் உள்ள வஸ்து உங்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்லுகிறான். ஏமாத்துறேண்டா என்ன? ஏமாத்துறேண்டா என்ன? இது இரும்பு துறப்பு. உண்மையிலேயே இது இரும்பு துறப்பு. இதை நான் ஒரு ஆளுகிட்ட, தங்க துறப்பு தம்பி அல்லது வெள்ளி திறப்பு என்று நான் சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவனும் சரியான ஆராய்ச்சி இல்லாத ஆள், புத்தி இல்லாத ஆள். அப்படியா, தங்க திறப்பா என்று என்னிடத்திலே இருந்து அவன் பெற்றுக்கொண்டான். நான் இப்போது அவனை ஏமாற்றி விட்டேன், அவன் ஏமாந்து விட்டான். எது யதார்த்தமோ, எது உண்மையோ, அதற்கு மாற்றமாக காட்டுவது ஏமாற்றுதல். ஏமாற்றுதல் என்பதற்கு வரைவிலக்கணம் இதுதான். எது ஒரு வஸ்து
அவனுடைய யதார்த்தம் இரும்பு, அதை தங்கம் என்று காட்டுகிறானே, அது ஏமாற்றுதல். ஒரு கடைக்கு, புடவ கடைக்கு போய் சாயம் போகாத ஒரு துணி தாங்க என்று கேட்கிறான். கடைக்காரன் ஒரு துணியை எடுத்து கொடுக்கிறான், கடைக்காரனுக்கு தெரியும் இது சாயம் போகும் என்று. அவன் சொல்லிக் கொடுக்கின்றான், சாயம் போகாது என்று சொல்லிக் கொடுக்கிறான். இது ஏமாற்றுதலா இல்லையா? ஏமாற்றுதல். அவ்வாறு நம்பி வாங்கினவன் ஏமாறிவிட்டான். ஏன்? அது சாயம் போற சமம். அப்போ ஒரு வஸ்துவினுடைய உண்மை யதார்த்தம் எதுவோ அதற்கு மாற்றமாக அதை காட்டுவது ஏமாற்றுதல். இந்த உலகம் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். உலகம் ஏமாற்றுகிறது என்றா என்னென்ன சாமான் ஏமாற்றுகிறது? உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சாமானும் ஏமாற்றுகிறது. உலகம் என்று சொன்னா இந்த மைக்குக்கு மட்டும்தானா உலகம் என்கிற? மனுஷனுக்கு மட்டும்தானா உலகம் என்கிறது? அல்லது இந்த மேசைக்கு மட்டுமா உலகம் என்கிறது? உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் சேர்ந்துதானே உலகம். அந்த உலகம் உங்களை ஏமாற்றுகிறது என்றால் என்ன? அது அல்லாஹ்தான். அது யதார்த்தத்தில் சிருஷ்டி கர்த்தாதான். ஆனால் நான் சிருஷ்டி கர்த்தா அல்ல, சிருஷ்டி என்று யதார்த்தத்துக்கு மாற்றமாக உங்களுக்கு காட்டுகிறதே, அது ஏமாற்றுகிறது. அதை கண்டு நீங்கள் ஏமாறி இது சிருஷ்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே, அது ஏமாற்றம். நீங்கள் ஏமாறி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தான் இருக்கிறான், மனிதன் இல்லை, சிருஷ்டி என்பதே இல்லை. சிருஷ்டியாக உங்களுக்கு தெரிவது உங்களுடைய பேதமை, உங்களுடைய பகம். பகம் என்று அரபியிலே சொல்வார்கள், உங்களுடைய பேதமை. எப்போது உங்களிடமிருந்து பேதமை போகிறதோ, எப்போது உங்களிடத்திலே இருந்து பேதமை நீங்குகிறதோ, அந்த நேரத்தில் இருப்பது ஹக்குத்தான், அல்லாஹுதான். சிருஷ்டி என்பதே கிடையாது என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகமாக, உலகத்தில் இருக்கின்ற வஸ்துவாக வெளியாகி இருப்பதினால் சில மடையர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அழிஞ்சு வைத்தான் ஆகும் என்று. அல்லாஹ் இப்படி எல்லாம் வெளியானா அல்லாஹ் அழிஞ்சுதானே போவான் என்று நினைக்கிறார்கள். இது மடமை. கொள்கை அப்படி அல்ல, இஸ்லாமிய அகீதா அப்படி அல்ல. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக ஆவதாயிருந்தால், விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் சரி, மெய்ஞான ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக அது ஆவதாயிருந்தால் மூன்று வகையில் ஆகலாம். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளணும், அப்போதுதான் அல்லாஹ்வை பற்றி தெரியலாம். ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக ஆவதாயிருந்தால் மூன்று வகையில் ஆகலாம். அதில் ஒன்று, ஒரு வஸ்து முழுமையாக முற்றாக அழிந்து இன்னொரு வஸ்துவாக ஆகலாம். இதுக்கு உதாரணம் எவ்வாறெனில், ஒரு மாங்கொட்டையை போல, அல்லது இதோ இருக்கிற பனைமரம் பனங்கொட்டையை போல. பனங்கொட்டையை எடுத்து குழி தோண்டி மடு தோண்டி அதற்குள்ளே புதைத்து விடுகிறோம். அப்படி புதைக்கப்பட்டுத்தான் இந்த பனைமரமும் உண்டாயிருக்கும். யாரோ ஒரு ஆள் எப்படியோ ஒரு கொட்டையை போட்டிருப்பாரு, அல்ல யாரோ பனங்கொட்டையை சுவி போட்டு விரைஞ்சிட்டு போயிருப்பான், அது முளைச்சிருக்கும். இப்போது நீங்கள் இந்த மரத்தை பிடுங்கி ஏற்கனவே போட்ட கொட்டையை பாருங்கள், இருக்கிறதா என்று. இருக்கிறதா? இருக்குமா? இல்லை. அந்த கொட்டை முற்றாக அழிந்து, அந்த விதை முற்றாக அழிந்து பனைமரம் என்ற ஒரு பொருள் உண்டாகி இருக்கிறது. இப்படி ஒரு வஸ்து உண்டாகலாம். இன்னொரு வகையில் உண்டாகலாம். அது எப்படி? ஒரு வஸ்து முழுமையாக அழிவதில்லை, முற்றாக அழிவதில்லை, ஆனால் அதில் சில மாற்றம் ஏற்பட்டு, அது விகாரப்பட்டு, அது மாறி இன்னொரு வஸ்துவாக வரலாம். அதற்கு உதாரணம் எப்படி?
பானை சட்டி குயவன் செய்கிறான், குயவன் பானை செய்கிறான், சட்டி செய்கிறான். இந்த பானையை எதிலிருந்து செய்கிறான்? களிமண்ணிலிருந்து செய்கிறான். இந்த களிமண் முழுமையாக அழிந்து முற்றாக அழிந்து சட்டியாக வந்ததா? இல்லை, முற்றாக அழிந்து சட்டியாக வரவில்லை. ஏன்? சட்டியில மண் தான் எரிக்கு. ஆனால் அந்த களிமண் மாறுபட்டு விகாரப்பட்டு மாற்றமடைந்து இன்னொரு பொருளாக வெளியாகி இருக்கிறது. அதுதான் சட்டி அல்லது முட்டி. நீங்கள் இரண்டை வழங்கி இருக்கிறீர்கள். ஒரு பொருள் உண்டாகுவதாயிருந்தால் ஒன்று முற்றாக அழிந்து முழுமையாக அழிந்து இன்னொரு பொருளாகும். பனங்கொட்டை அழிந்து பனமரமானது போல இன்னொன்று அது முற்றாக அழிவதுமில்லை முழுமையாக அழிவதுமில்லை, ஆனால் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னொரு பொருளாக ஆகும். எதுபோல குயவன் களிமண்ணை எடுத்து அதை முற்றாக அழித்து விட்டா சட்டி செய்கிறான் இல்லையே, அதில் தண்ணீரை ஊற்றி பிசைந்து அதை விகாரப்படுத்தி அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி சட்டி செய்கிறான். இப்படியும் ஒரு பொருள் உண்டாகும். இன்னொரு வகையில் ஒரு பொருள் உண்டாகும். அது எப்படி? அது முற்றாக அழிவதுமில்லை, அது மாறுபடுவதுமில்லை, விகாரப்படுவதுமில்லை, அது அவ்வாறே இருக்க இன்னொரு பொருளாக ஆகும். அப்படியும் உண்டாகும். அது எதை போல? உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய உருவத்திலே வந்தார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். அவர் எழுந்து போய்கொண்டிருக்கிறார். சஹாபாக்களிடத்திலே நாயகம் கேட்கிறார்கள், இப்பொழுது வந்து போனவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று. இல்லை நாயகமே என்றார்கள். ஹாதா ஜிப்ரீலு அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும். இவர்தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் மனிதனா? மனிதன் அல்ல. ஜிப்ரீலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மலக்காக படைத்திருக்கிறான், ஒளியினால் படைத்திருக்கிறான். அவருக்கு வலுப்பமான இரண்டு இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அவர் தன்னுடைய ஒரு இறக்கையை விரித்தாரே ஆனால் உதயகிரிக்கும் மஸ்தகிரிக்கும் இடையிலே அது அடைத்துக் கொள்ளும் அவ்வளவு வலுப்பமான பெரிய இறக்கையை கொடுத்திருக்கிறான். அப்படி ரெண்டு இறக்கை அவருக்கு. இவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனித உருவம் பெற்று வந்தாரல்லவா, மனித உருவத்தில் வந்தாரல்லவா. இவருடைய ஏற்கனவே அல்லாஹ் படைத்த உருவம் அப்படியே அழிந்து போய்விட்டதா? அழிந்துதான் மனித உருவம் பெற்றாரா, அல்லது அவருடைய இயற்கையான உருவம் மாறுபட்டு விகாரப்பட்டு மனித உருவம் பெற்றாரா? அப்படியும் இல்லை. அவருடைய இயற்கையான உருவம் அல்லாஹ் தஆலா அவரை எவ்வாறு படைத்தானோ அது அவ்வாறே இருக்க அழியாமலும் மாறுபடாமலும் விகாரப்படாமலும் அது அவ்வாறே இருக்க மனித உருவத்திலே அவர் வந்தார். இப்படியும் ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக ஆகலாம். எனவே ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக ஆகுவது என்றால் இந்த நான் சொன்ன இந்த மூன்று வகையில் ஒரு வகையில் தான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படியானான்? பிரபஞ்சமாக உலகமாக உலகத்தில் உள்ள வஸ்துக்களாக அவன் வெளியாகி இருக்கிறான் என்றால் இந்த பனங்கொட்டை அழிந்து பனமரம் உண்டானது போல் அல்லாஹு தஆலாவுடைய தாத்து அழிந்து அவனுடைய வுஜூது அழிந்து பிரபஞ்சமாக வந்தானா?
அவ்வாறு வரவில்லை. அவன் பரிசுத்தமானவன், அவன் முனஸ்ஸஹுன் முகத்தஸுன், பரிசுத்தமானவன். அப்படி அழிந்து பிரபஞ்சமாக அவன் வழியாகவில்லை. இரண்டாவதாக ஒரு உதாரணம் சொன்னேனே, களிமண் அழியாவிட்டாலும் மாறுபட்டு விகாரப்பட்டு இன்னொரு வஸ்துவாக சட்டியாக வந்ததே, அதே போல் அல்லாஹ்வுடைய தாத், அவனுடைய வுஜூத் மாறுபட்டு விகாரப்பட்டு பிரபஞ்சமாக வந்தானா? அதுவும் இல்லை. ஏன்? அவனுடைய தாத்து பரிசுத்தமானது, விகாரப்படாதது, மாறுபடாதது. ஆகவே களிமண் சட்டியாக மாறுபட்டு வந்தது போல், விகாரப்பட்டு வந்தது போல், அல்லாஹ்வுடைய தாத்து மாறுபட்டு விகாரப்பட்டு பிரபஞ்சமாக வந்தது என்பதும் கருத்தல்ல. அது ஈமானுக்கு பிழை. அப்படியானால் மூன்றாவதாக நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அல்லவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த இயற்கையான உருவம், இயற்கையான உடல் அமைப்பு, அந்த ஒளி அமைப்பு அவ்வாறே இருக்க, அழியாமலும் விகாரப்படாமலும் மாறுபடாமலும் மனிதனுடைய உருவத்திலே மனிதனாக ஜிப்ரீல் வந்தாரே, அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்து அழியாமலும் அது விகாரப்படாமலும் மாறுபடாமலும் ஜிப்ரீல் எவ்வாறு மனித உருவம் பெற்றாரோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்தின் உருவத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் கனவு காணுகிறோம். அமெரிக்காவில் உள்ள பெரியதோர் வெள்ள மாளிகையை கனவு காணுகிறோம். ஒரு கடலை கனவில் காணுகிறோம். ஒரு மாட்டை கனவில் காணுகிறோம். எங்களுடைய கனவில் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையாகவும் கடலாகவும் மாடாகவும் எங்களுடைய கனவில் தோற்றம் அளித்தது எது? எங்களுடைய மனம், எங்களுடைய நஃப்சு, எங்களுடைய உள்ளம். கனவுலகத்தில் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையாக, கடலாக, மாடாக, மறையாக, மற்றுமுள்ள வஸ்துக்களாக கனவுலகத்தில் தோற்றுவது எந்த வஸ்து எங்களுக்கு தோற்றுகிறது? எங்களுடைய மனம் தான் தோற்றுகிறது. எங்களுடைய மனம் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையாக தோற்றியதினால் மனம் அழிந்து போய்விட்டதா, அல்லது மாறுபட்டு விட்டதா, அல்லது விகாரப்பட்டு விட்டதா? ஒன்றுமே நடக்கவில்லை. மனம் மனமாக இருக்க அது வெள்ளை மாளிகையாக காட்சி தருகிறது. மனம் மனமாக இருக்க கடலாக கனவுலகில் காட்சி தருகிறது. மனம் மனமாக இருக்க அது மாடாக கனவுலகில் காட்சி தருகிறது. இது எதற்கு உதாரணம்? நான் மூன்றாவதாக சொன்னேனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழியாமலும் மாறுபடாமலும் விகாரப்படாமலும் அவன் இருந்தவாறே இருக்க பிரபஞ்சமாக ஒளியாகி இருக்கிறான் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஜிப்ரீலுடைய உதாரணத்தை போல ஹுவல் ஆன கமா கான, அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் வெளியானாலும் கூட, இப்படியெல்லாம் வெளியாவதற்கு முன்னால் அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறான், என்றும் இருந்து கொண்டிருப்பான். அவனுடைய தாத்து அழியாது, அவனுடைய தாத்து மாறுபடாது. ஆனால் அவனுக்கும் இந்த சிருஷ்டிக்கும் இடையிலே உள்ள தொடர்பு, அது இதுதான், இது அதுதான் என்று சொல்லக்கூடிய தொடர்பு, இது வேறு அது வேறு என்று எவன் நம்பினானோ அவன் முஷ்ரிக், சந்தேகமில்லாமல் சிறுக்கு வைத்தவனாகி விடுவான். இந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் எங்களுடைய இபாதத்தால், நாங்கள் செய்கின்ற அமலால் பிரயோசனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒருவன் ஒரு வேலையை செய்தா அவனுடைய வியர்வை கீழே விழுவதற்கு முன்னால், அல்லது வியர்வை வற்றி விடுவதற்கு முன்னால் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா.
இன்றைக்கு நம்ம வீட்டை கிணறுக்கு மடு தோண்டுறதுக்கு ஒத்தனை கூப்பிட்டு மடு தோண்டித்தான்டா மடு தோண்டினான். மடு தோண்டி 3 மாசத்துக்கு பிறகு அவனுக்கு கூலி கொடுக்கறது இல்ல, அன்றைக்கே கொடுத்து விட வேண்டும். அதுதான் குர்ஆன், அதுதான் ஹதீஸ். ஆனால் அல்லாஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அமல்களுக்கு எப்ப கூலி தாராம்? ஆகரத்துல எவ்வளவு டூ லேட், ரொம்ப லேட் பண்ணி தாராம், ரொம்ப பிந்தி தாராம். குர்ஆன் சொல்லுகிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வேலை வாங்கினால் அவனுடைய வியர்வை வற்றுவதற்கு முன்னால் கோழியை கொடு என்று. 27ஆம் கிழமை இரவெல்லாம் இருந்து திக்ரு செய்து பிக்ரு செய்து இவன் வணங்குறான், வேத்து வடிஞ்சு வேர்வா கொட்டுறான். இவனுக்கு அல்லாஹு தாலா எப்ப கூலி கொடுக்கிறான்? கியாம நாளையில. இது நியாயமா? கியாம நாளையில் அவன் கொடுக்கின்ற கூலி அவனுடைய கொடை. இந்த உலகத்திலேயே கூலி கொடுத்துடுறான். அது என்ன கூலி தெரியுமா? இவர் தொழுது முடிகிறதுக்கு இடையிலேயே கூலி கிடைச்சிருது. இவர் சுபஹானல்லாஹ்னு சொல்லி முடிகிறதுக்கு இடையிலேயே கூலி கிடைச்சிருது. அங்க கியாம நாளையில கூலி கிடைக்கிற கதை வேற. இங்கே கிடைக்கின்ற கூலி என்ன தெரியுமா? அவனுடைய கல்வில் இருக்கின்ற திரையை அல்லாஹு தஆலா கிழித்து விடுகிறான். என்ன திரை இருக்கு? ஏற்கனவே நான் சொன்னேனே, வஹ்மு, பேதமை என்ற ஒரு திரை இந்த மனிதனிலே இருந்து கொண்டிருக்கிறது. பேதமை என்ற திரை இருப்பதனால்தான் இந்த சிருஷ்டியை பார்த்துவிட்டு இவன் சிருஷ்டி என்று சொல்லுகிறான், ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய அடியார்கள் இபாதத்து செய்கின்ற நேரத்தில், வணக்கம் அமால்கள் நல்லமல்கள் புரிகின்ற நேரத்தில் உடனுக்குடன் அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? அவன் கல்வில் இருக்கின்ற திரையை அகற்றி அவனுக்கு பெரியதொரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான். கல்ப் என்பது சாமானிய காரியம் அல்ல, சாமானிய சாமான் அல்ல. இந்த கல்பை கொண்டு அமெரிக்காவிலே கடலின் அடியிலே ஓடுகின்ற மீனையும் இந்த காத்தான்குடியிலே இருந்து பார்க்கக்கூடிய வல்லமை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாயத்திலே, சூரிய மண்டலத்திலே, சந்திர மண்டலத்திலே என்னென்ன இருக்கின்றனவோ அவையெல்லாம், அவற்றையெல்லாம் இந்த உலகிலிருந்து, இந்த காத்தான்குடியிலிருந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த இன்சானிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் திரை போடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், வஹ்மு என்ற பேதமைக்குள் மாட்டி சிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவனுக்கு ஒன்றுமே புரிவதில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஈமானுடன் வாழ வேண்டுமா? தௌஹீதுடன் இருந்து தௌஹீதுடன் மரணிக்க வேண்டுமா? அல்லாஹ்வை பற்றிய ஞானம் எங்களிடத்திலே அவசியம். தொழுதா போதும், நோன்பு பிடிச்சா போதும், ஜகாத்து கொடுத்தா போதும், ஞானத்தை பற்றி ஆராய தேவையில்லை என்று நினைக்க கூடாது. நான் முதலாம் குறிச்சியிலே நடந்த மீட்டிங்கிலே சொல்லி இருக்கிறேன், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து 20, அல்லாஹ்வுக்கு முஸ்தஹிலான சிபத்து 20, ஜாயிசான சிபத்து 1, ஆக மொத்தம் 41 அவன் தெரிஞ்சிருக்க வேணும். எப்படி தெரிஞ்சிருக்க வேணும்? அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து 20, அதில் 1 வுஜூதுன், உள்ளமை, கிதமுன், பூர்வீகம், பகாஉன், என்றென்றும் தரிபாடு என்று அந்த சொல்லுகளையும் பாடமாக்கி, அந்த சொல்லர்த்தத்தையும் பாடமாக்கி கொள்வது அல்லாஹ்வை அறிந்ததாக ஆகாது. பச்சைக்கிளியும் சொல்லும், பச்சைக்கிளி ஒன்றை பிடிச்சிட்டு வந்து கூட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து 20, வுஜூதுன், கிதமுன், பக்காவுன் என்று சொல்லி கொடுத்துட்டு அதை பழக்கியதற்கு பிறகு அந்த பச்சைக்கிளியிடம் அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துக்களை சொல்லென்றால் அது 20 தொடர்ந்து சொல்லி காட்டும், 20 பொருளையும் சொல்லி காட்டும். அதனால பச்சைக்கிளி மோமின் என்று பள்ளியை கொண்டு போய் கவன் செய்து தொழுவிச்சு அடக்குற இல்லையே. அந்த பச்சைக்கிளியை போல மனிதன் இருக்கக்கூடாது. அதுக்கு பகுத்தறிவு இல்லை, அதுக்கு அக்கல் இல்லை. மனிதா, நீ அக்கல் வழங்கப்பட்டவன், பகுத்தறிவு தரப்பட்டவனாக இருக்கிறாய். ஆகையினால் உன்னுடைய பகுத்தறிவை நீ பயன்படுத்தவில்லை. ஆனால் இறைவன் கேட்பான், மனிதா உனக்கிட்ட ஒரு சாமான தந்திருந்தன் பகுத்தறிவென்று, ஏன் பயன்படுத்தவில்லை? கேட்பானா இல்லையா? கேட்பான். அதற்கு விடை சொல்வதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால்
வாஜிபான சிபத்தி இருபது என்னென்ன இருபதையும் பாடமாக்கி இருபதனுடைய பொருளை குறைந்த மட்டத்திலே அல்லாவை புரிந்தவர்களாக ஆவோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கல்வி இந்த ஞானம் ஒரு ஒலியுள்ள இடத்திலே ஒரு பெரியாரிடத்திலே வருடக்கணக்கில் கால் மடித்திருந்து கெஞ்சி கேட்டாலது பெறக்கூடிய கல்வி. இந்த கல்வியை நாம் பெற்ற செல்வம் வையகம் என்ற அடிப்படையில் காத்தான்குடி மக்களாகிய நீங்கள் அன்பு சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய காலடிக்கு வர தேவையில்லை, காலமெல்லாம் காலடியில் கிடக்க தேவையில்லை, பகிரங்க மேடைகளிலே உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அல்லாஹ்வை குறைந்தபட்ச அளவிலாவது அறிந்து கொள்ள தண்டித்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. காத்தமா நகரிலே களிமாவின் விளக்கத்தை கடந்த 14 வருடங்களாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியிலே ஏகத்துவ கொள்கையை போதித்து வருகின்ற எமது சங்கைக்குரிய சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாஹி அவர்களின் இந்த ஆத்மீக பேருரையை தொடர்ந்து சலவாத்துடன் எமது மீலாத் விழா நிறைவு பெறுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.